சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. அரக்கரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, எல்லா மக்களும் இங்குச்சுவாலே அருள்வாய். முன்பாக மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் பிறந்தவர். இந்த காமன் பண்டிகை எப்ப கொண்டாட ஆரம்பிச்சா? அங்கே சுப்பிரமணிய நெற்றிக்கணில இருந்து எல்லா விஷயம் சொல்றீங்க, சுப்பிரமணிய நெற்றிக்கணில இருந்து நான் உதிக்கணும் ஆறு தீப்பொறிகளாக. அப்ப என்னோட தந்தை நிஷ்டையில் இருக்காரு தியானத்துல. அப்ப தியான கலையணும், தியான கலையணும் அப்படின்னா யார் அவரை கலைக்க முடியாது. அப்ப மன்மதன் அனுப்புறாங்க. மன்மதன் என்ன பண்றாரு? மன்மதனோட ஆயுதம் கரும்பு உள்ளு. இந்த தேனீக்கள் பார்த்தீங்க இருக்கு பாத்தீங்களா,
தேன் ஈக்கள், அதுதான் நான். ஐந்து மலர்களால அம்பு. ஆக இந்த பானத்தை தொடுக்கிறாரு. தொடுத்த உடனே சிவபெருமானோட நிஷ்டை கலையுது, நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு, மன்மதன் இறக்கிறார். இந்த செய்தி யாருக்கு தெரியுது? மன்மதனோட மனைவி ரதிக்கு தெரியுது. ரதி வந்தோட தன்னோட கணவன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுது, என்னோட கணவனே உயிர் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் வேண்ட. உயிர் பெற்றவரை திரும்ப எழுப்ப முடியாது. இருந்தாலும் என்ன அப்படின்னா, உன்னோட கண்ணுக்கு மட்டும் உயிர் எழுப்புறேன், உன்னோட கண்ணுக்கு மட்டும் தெரிவார், மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு யாரு, சிவபெருமானோட தந்தை வரம் கொடுத்தார். ஆக அந்த வரம் அன்று என்று மன்மதன் உயிர் பெற்று எழுந்தாரோ அன்றிலிருந்து காமன் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கான். அவரை பத்தி பாடல் எதுவும் தெரியாது, இருந்தாலும் அவரோட தந்தையை பத்தி பாடிவிட்டு